மகாராஷ்டிராவின் இந்த பகுதியில் ஆடுற லெஜிம் நடனம் ஒரே இடத்துல நின்று ஆடுறதில்ல. இதுக்கு சுறுசுறுப்பான வேகமான அசைவு தேவைப்படும். ஒவ்வொரு நடன முறைக்கும் வேற வேற தாளம் இருக்கு. சுறுசுறுப்பானவங்க இந்த நடனத்தை நல்லா ஆட முடியும். இதோட ரிதம் விறுவிறுப்பா இருக்கும். ஹல்கி கருவியோட தாள சத்தம் மது அருந்தாதவர்களை கூட டான்ஸ் ஆட வைக்கும். அதுதான் இந்த கருவியோட சிறப்பே. இந்த லெஜிம் நடனம் பழங்காலத்துல இருந்தே பழக்கத்துல இருக்கு. இது சத்ரபதி சிவாஜி மகாராஜா காலத்தை சேர்ந்தது. அந்த காலத்துல மாவல் பகுதி மக்கள் இது மாதிரியான டான்ஸ் மூலமா குரில்லா போர் மற்றும் வேகமா நகர்றதுக்கான தந்திரங்களை கத்துக்கிட்டாங்க. இது பெரும்பாலும் காட்டி லெஜிம்னு அழைக்கப்படும். இது முழுக்க முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சது. ஹல்கி தாளத்துல லெஜிம் டான்ஸ் ஆடுறத எதோடும் ஒப்பிட முடியாது. பாரம்பரிய ட்ரம்ஸோட ஒப்பிடும் போது லெஜிம்ல ஒரு தனித்துவமான தாளம் இருக்கு. நான் இந்த வயதிலும் ஆடுறேன். இது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் தருது. இதை விட வேற என்ன வேணும்? கடந்த 30-35 வருஷமா ஆடியும் இன்னும் மொத வரிசையில அதே உற்சாகத்தோட ஆடுறேன். இந்த டான்ஸ் பற்றிய செய்தி பல இடங்களுக்கு போயிருக்கு. ஏன், லண்டன் வரைக்கும் கூட எங்களை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. இந்த வயசுலயும் நான் ஆடுறத பார்த்து அமெரிக்காவில இருந்து கூட எனக்கு போன் வந்துச்சு. இந்த லெஜிம் பயிற்சி அமர்வை ஒரு மாதமா இங்க நடத்துறோம். குழந்தைகள் ஒரு மாசத்திலேயே ரொம்பவும் ஃபிட் ஆகிடுறாங்க. வேற எதுவும் இதுக்கு தேவையில்லை. இங்க இருந்து வீட்டுக்கு போனதும் நீங்க விருப்பப்படி சாப்பிடலாம். இங்க இருக்கிற உற்சாகத்தை பார்த்து பெற்றோர்களும் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் ரெண்டு நாள் வெளியிருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். மூணாவது நாள்ல இருந்து எங்களை கட்டுப்படுத்த முடியல. எப்பெல்லாம் இங்க வர முடியுதோ அப்பெல்லாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆடுறோம். காட்டி லெஜிமுக்கும் மும்பை புனேல ஆடுற லெஜிமுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க டான்ஸ நின்ன இடத்துல இருந்தே ஆடிடலாம். அதனால ரொம்ப டயர்ட் ஆக மாட்டோம். ஆனா காட்டி லெஜிம்ல ரிதம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ப அசைவும் இருக்கும். வெறும் 7 நிமிஷத்திலேயே உங்களுக்கு வியர்வை வந்துடும்.